கோயம்புத்தூர் எலும்பியல் மற்றும் முதுகெலும்பு மருத்துவ சாம்ராஜ்யத்தின் தலைசிறந்து விளங்கும் கங்கா மருத்துவமனையின் அங்கமான கங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் வளாகத்தில் வெகு விமரிசையாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. சுமார் 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் இக்கல்வி நிறுவனம் தரத்தை தாரகமாக கொண்டு இன்று 12க்கும் மேற்பட்ட சுகாதார அறிவியல் பாடங்களை கொண்ட மிகவும் நம்பிக்கைக்குரிய கல்லூரிகளில் பிரதிபலிக்கும் அறிஞர்களை செதுக்குவதில் அதன் தரம் மற்றும் கட்டமைப்பிற்கு ஒத்தாக உள்ளது. இப்பிரமாண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹாக்கி விளையாட்டில் தனது தலைமைத்துவத்துக்காக நாட்டின் உயரிய அர்ஜுன விருது பெற்ற மதிப்பிற்குரிய திரு வாசுதேவன் பாஸ்கரன் அவர்களும் இக்கால மருத்துவத்துறையில் முன்னோடியாக திகழும் கங்கா மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாக்டர் எஸ் ராஜசபாபதி மற்றும் டாக்டர் எஸ் ராஜசேகரன் அவர்களுக்கும் சிவப்பு கம்பள மரியாதையுடன் கங்கா கல்லூரி மாணவர்களின் பேண்டு வாத்திய அணிவகுப்பு மூலம் வரவேற்பளிக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்பட்ட இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ்தர் ஜான் வரவேற்புரை ஆற்றினார். திறமை துழங்கும் இந்நிகழ்ச்சியின் கரும்பொருளான வெற்றிக்கு சவால் மதிப்பிற்குரிய திரு வாசுதேவன் பாஸ்கரன் அவர்களால் வெளியிடப்பட்டது. கங்கா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் திருமதி கனகவள்ளி சண்முகநாதன் அவர்கள் மஸ்கோத் பகுதியில் உறுதியையும் விடாமுயற்சியையும் பிரதிபலிக்கும் டெனால்ட் மற்றும் டாம் உருவங்களை வெளியிட்டார். கங்கா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் திருமதி கனகவள்ளி சண்முகநாதன் செய்த உறுதியையும் தோற்கடிக்காத டாமையும் டக்கி டெனால்ட்டின் அடையாளமாக இரண்டு கதாபாத்திரங்களின் ஆச்சரியமான சின்னம் வெளியிடப்பட்டது. மேலும் தலைமை விருந்தினர்களால் நமது தேசிய மற்றும் நிறுவனத்தின் கொடியேற்றத்துடன் சேர சோழ பல்லவ மற்றும் பாண்டிய விளையாட்டு போட்டியாளர்கள் டாக்டர் ராஜசண்முக கிருஷ்ணன், ஆலோசகர் மார்பக மறுசீரமைப்பு புற்றுநோயல் நிபுணர் அவர்கள் முன்மொழி உறுதிமொழியை ஏற்றனர். சிறப்பு விருந்தினர் திரு வாசுதேவன் பாஸ்கரன் அவர்கள் சுடர் ஒளி பட்டயத்தை மாணவர்கள் தலைவரிடம் ஒப்படைக்க குழு தலைவர்கள் களத்தை சுற்றி ஒளி ஏற்றினர். போட்டிக் குழுக்கள் அணிவகுப்பு ஒத்திசைவு திறமையை வெளிப்படுத்தினர். உயரத்தில் மிதக்கும் நல்லிணக்கத்தின் உயர்வு உயர் அதிகாரிகளால் புறாக்கள் மற்றும் பலூன்களை விடுப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது. நல்லிணக்கத்தை உயர்த்திடும் விதமாக புறாக்கள் மற்றும் பலூன்கள் விருந்தினர்களால் பறக்கவிடப்பட்டது. ஒருங்கிணைப்பு நடனப்படிகள் வியக்க வைக்கும் மாணவ மாணவிகளின் ஸ்டண்டுகள் துடிப்புமிக்க மாணவிகளின் விளையாட்டு கீதம் மற்றும் தத்ரூபமாக அமைய பெற்ற விளையாட்டு மைதானம் ஆகியவைகள் வளாகத்தை ஆடம்பரமாக்கியது. சிறப்பு விருந்தினர் உரையை தொடர்ந்து கங்கா மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் திரு வாசுதேவன் பாஸ்கரன் மற்றும் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி விளையாட்டு நிகழ்வுகள் தொடரப்பட்டன. வெற்றியாளர்கள் பதக்கங்களுடனும் வெற்றி பெற்ற அணியினர் கோப்பையுடனும் விளையாட்டுக் களத்தை ஆரவாரத்துடன் சுற்றி வந்தனர். பேராசிரியர் திருமதி ஜவாகுமாரி சுதா நன்றி உரை வழங்க தேசிய கீதத்துடன் இனிதே நிகழ்வு நிறைவுற்றது.